எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்திருக்க கேள்வி, நான் ரொம்ப சோகமாகவே இருக்கேன், சந்தோஷமாகவே இருக்க முடியல, காரணமும் தெரியல. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், சொல்யூஷன் தான் என்ன, என்ன செய்யலாம்? நான் உங்கள் சித்து பிரவீன், வெல்கம் டு ஸ்டில் தில். முதல் விஷயம் கவனம். உங்களை சுற்றி முதல்ல என்ன நடக்குதுன்னு கவனிங்க. உங்களுக்கு பிடிக்காத வேலை செய்கிறீங்களா, ஒரு அன்கம்ஃபர்டபுள் பிளேஸில் இருக்கீங்களா, இல்லை செய்கிற வேலை அறகுறையாக செய்கிறீங்களா, ஹெல்த் மேலே கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கீங்களா, இது எல்லாமே நீங்கள் முதல்ல கவனிங்க. அந்த கவனத்தில் ஒரு காரணத்தை கண்டுபிடிங்க, ஏன் நம்ம இதை தப்பாக செய்கிறோம், இது ஏன் நமக்கு பிடிக்கலை, இது எதனால் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிங்க. அடுத்ததாக கேட்குற பாட்டு. முதல்ல இந்த சேட் சாங் லிஸ்ட்டை முதல்ல வந்துட்டு டிலீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன்றீங்க, அது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க அந்த ஒரு டைமில் அந்த சோக பாட்டு கேட்டால் இன்னமும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அடுத்ததாக நெகட்டிவ் வேர்ட்ஸ். உங்களை சுற்றி இருக்கவங்க வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க யாராக வேணா இருக்கலாம், அவங்க உன்னால் முடியாதுப்பா, இது வேணாம், இது செட் ஆகாது, நீ இதெல்லாம் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லி உங்களை மட்டம் தட்டுறதோ இல்லை நெகட்டிவாக பேசுகிறதோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத முதல்ல கவனிங்க. இதில் இன்னொரு கேஸ் கூட இருக்குது. மேபி யாரோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் யாரோ ஒருத்தர் வந்துட்டு இறந்துருக்கலாம், ரிட்டையர் இருக்கலாம். அது வந்துட்டு ஒரு மாற்ற முடியாத சோகம், அது இயற்கை, அது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் வந்துட்டு உடனே அங்கேருந்து வெளில வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அதுலேருந்து வெளியே வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அவங்க இல்லைங்கிறது நிஜம், ஆனால் அதுலேயே மூழ்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் அதுலேருந்து வெளில வந்துடணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதா இருக்கலாம், இல்லை மைண்டை எப்படிலாம் டைவெர்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் டைவெர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக சொல்யூஷன் வரும், கெட் அவுட் ஃப்ரம் த அன்கம்ஃபர்டபுள் ஜோன். அதாவது பிடிக்காத இடத்துலையும் பிடிக்காத வேலையிலையும் முதல்ல இருக்காதீங்க. அறகுறையாகவோ பிடிக்காமலோ உங்கள் மனசை கஷ்டப்படுத்தி நீங்கள் செய்கிற வேலை முழுமையாக இருக்காது, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் அந்த வேலை செய்யவே வேணாம். அடுத்ததாக சேட் சாங்ஸ். இந்த மாதிரி சேட் சாங் லிஸ்ட்டு முதல்ல எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பாட்டே கேட்காம கூட இருங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாட்டெல்லாம் கேட்கணுன்ற ஒரு அந்த ஸ்டேஜ் வேணவே வேணாம். அடுத்ததாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். தப்பான வார்த்தைகள், உங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை சொல்கிற யாருமே உங்கள் பக்கத்தில் இருக்க வேணாம். அவங்கக்கிட்டேருந்து முதல்ல தள்ளியே இருங்க. அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் அழுதுடுங்க. அது இந்த எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணம் ரொம்ப நாளாக வந்துட்டு மனசுக்குள்ளேயே போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்து திடீர்னு ஒரு நாள் காரணமே இல்லாமல் சோகமாக இருக்கிற அந்த நிலை வரும்போது அது எதனால் இருக்குன்னா, ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம அடக்கி வச்சுருக்க அந்த ஸ்ட்ரெஸ் ஒரு நாள் வெளியே துடிக்கும் போது நம்மளால் முடியாமல் இருக்குது. அதுதான் அன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கும். அந்த நாள் இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அழுதுட்டு நீங்கள் அடுத்தது உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட்டாக ஒரு கேஸ், வித்தவுட் ரீசன் சார். எனக்கு காரணமே இல்லை, நான் எனக்கு பிடிச்ச வேலையில் தான் இருக்கேன், நான் பிடிச்ச பொண்ணை தான் லவ் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய தருணம் அது, ஆனால் இந்த நேரத்தில் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, நான் ரொம்ப சோகமாக தான் இருக்கேன், அதுக்கு காரணம் ஏன், என்னவாக இருக்கும், இதுக்கு என்ன சொல்யூஷன்? அந்த மாதிரி இருக்கவங்க உங்கள் ஃபுட்டில் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்றீங்க, என்ன டைமிங்கில் சாப்பிட்றீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் சம் கெமிக்கல் சேஞ்சஸ், அந்த ரசாயன மாற்றத்தினால கூட நம்மளோட மனசு வந்துட்டு சரியில்லாமலோ இல்லை வேறு மாதிரியோ கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, காரமாக சாப்பிட்டா ரொம்ப கோபம் வருது, அப்புறம் தயிர் சாதம் சாப்பிட்டா தூக்கம் வருது, இது எல்லாமே ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்னமுமே உங்களால் முடியல, எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணியும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ரீசனே உங்களால் கண்டுபிடிக்க முடியல, ரொம்பவே சோகமாக தான் இருக்கீங்க அப்படின்ற மனப்பாட்டுக்கு அப்படின்ற நீங்கள் சுச்சுவேஷன் வரும்போது தயவு செய்து நீங்கள் ஒரு சைக்காலஜி டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு இன்றைக்கி வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் சொல்யூஷன் வீடியோவாக போடுறேன். உங்கள் கேள்விக்கு பதிலுடன் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.